வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவம்பர் மாத கோச்சார பலன்கள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இந்த நவம்பர் மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து நவம்பர் மாத கோச்சார பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக கோச்சார பலன்கள் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதம் ஒரு மிக முக்கியமான மாதமாக அமைந்திருக்கின்றது. 2020 நமக்கு ஒரு சரியான ஆண்டாக அமையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. காரணம், கர்ம காரகனாகப்பட்ட சனி பகவான் மகர ராசியிலே 30 கழித்து ஜனவரி மாதம் 24 பேட்சியாகி அங்கு அமர்ந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் சனி பகவானுக்கு பகை கொண்டவர், ஜென்ம பகை கொண்டவர். அத்தகைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்த சனி பகவான் பகை கொண்டவருடைய நட்சத்திரத்தில் இருப்பது அவர் ஆட்சி பெற்றாலும் பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுத்தார். கொரோனா தாக்குதல் பெரிய அளவிலே பொருளாதார பின்னடைவை கொடுத்தார். ஆனால் இந்த நவம்பர் மாதத்திலே சனியோடு நவம்பர் 20 அன்று குரு சேர்க்கை பெறுகிறார். நவகோள்களிலே முழு சுப குரு பகவான். பொதுவாக சனி பகவானோடு வேறு ஒரு கிரகம் சேருகின்ற பொழுது சனி பகவானுடைய பாதிப்புகள் பெரிய அளவிலே கொடுப்பதில்லை. இது அனுபவ உண்மை. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்கள் சேர்க்கை என்பது வேறு, ஆண்டுக்கோள்கள் சேர்க்கை என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்கள் என்று எடுத்துக்கொண்டால் சனி ஒரு ராசியிலே 2.5 இருக்கக்கூடியவர், குரு 1, ராகுகேது 1.5. இவற்றை ராகுகேதுவும் அசுப கிரகங்கள். ஆகையால் குருவுடைய சேர்க்கை சனிக்கு மிகவும் தீய பலன்கள் கட்டுக்குள் இருந்து அசுப பலன்கள் தடைப்பட்டு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. எனவே நாம் நவம்பர் மாத பலன்களைத்தான் பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் 20 காலை 10:30 அளவிலே திருகணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே குரு சனியோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பாகப்பட்டது. இனிவரும் நாட்கள், இனிவரும் மாதங்கள் சனியால் நிச்சயமாக பாதிப்புகள் இல்லை. குருவோடு சேர்க்கை பெறுகின்ற சனி அதன் பிறகு சூரியனுடைய நட்சத்திரத்தை கடந்து விடுகிறார். எனவே இந்த மாதம் நமக்கெல்லாம்
ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப் போகிறது என்பதே அனுபவ உண்மை. நாம் அவையும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருப்பினும் இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று கண்ட பிறகு அவர் ராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதையும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக இந்த நவம்பர் மாதத்திலே ராகுவாகப்பட்டவர் கேதுவாகப்பட்டவர் பெயர்ச்சி இல்லை. ராகு ரிஷபத்திலும் கேது விருச்சிகத்திலும் இருக்கிறார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை முதலாவதான பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது சூரிய பெயர்ச்சி இருக்கின்றது. சூரிய பெயர்ச்சியாகப்பட்டது நவம்பர் மாதம் 16 தேதி அன்று துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். நவம்பர் 16 நிச்சயம் பெற்றிருக்கின்ற சூரிய பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அதற்கு அடுத்த பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது சுக்கர பெயர்ச்சி. சுக்கரனாகப்பட்டவர் கன்னி ராசியில் இருக்கின்றவர் நவம்பர் மாதம் 17 தேதி அன்று கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுகிறார். அதற்கு அடுத்ததாக பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது குரு பெயர்ச்சி. நவம்பர் 20 அன்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதற்கு அடுத்த பெயர்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் 28 புதனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே நீண்ட நாட்கள் இருந்தவர் நவம்பர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து தன் பகை வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுவே இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சிகளாகும். இவை நான் தினப்பலனிலும் உங்களுக்கு கூறுகின்ற பொழுது மிக தெளிவாக அவற்றுக்குரிய பலன்களையும் நான் கூறுவேன், பெயர்ச்சிக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை. இருப்பினும் ஒரு மாத பலன் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த மாதம் முழுவதும் நமக்கு எவ்வாறு கிரகநிலைகள் இருக்கின்றது. தினப்பலன் என்பது அன்றைய நாளுக்கு மட்டும் நட்சத்திரம் திதி மற்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய சுப பலன்கள் அல்லது அசுப பலன்கள் சந்திராசிரமம் போன்றவைகள் தெரிய வரும். ஆனால் மாத பலன் என்பது இந்த நவம்பர் மாதத்தில் நாம் எவ்வாறு திட்டமிட்டு செயல்படலாம், ஒரு புதிய முயற்சிகள் எடுக்க வராமா, இவையெல்லாம் அறிந்து கொள்வது சிறப்பை தரும். பொதுவாக கோச்சார ரீதியாக மாத பலன்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக தசாபுத்தி அந்தரங்கள் எவ்வாறு இந்த மாதத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால்தான் அவற்றை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதுதான் முழுமையான பலன்கள் நாம் அறிய முடியும். பொதுவாக அயல்நாட்டில் இருக்கின்ற அன்பர்கள் என்னிடம் அவர்கள் ஒரு ஆண்டு முழுவதும் மாத ரீதியாக ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் ஒப்பிட்டு அதற்குரிய பலன்களை வீடியோவாக பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதம் முழுவதும் எவ்வாறு அவர்கள் செயல்பட வேண்டும் என்று இந்தியாவிலும் இருக்கின்ற அன்பர்களும் அவற்றுக்குரிய பலன்களை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். அவை தனி. இந்த மாதம் இத்தகைய பெயர்ச்சிகள் இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான அடுத்தது ஒன்று பார்க்கின்ற பொழுது வக்ர நிவர்த்தி. அதாவது நவம்பர் மாதம் 3 தேதி அன்று புதன் துலாம் ராசியிலே வக்ரம் பெற்றிருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் 3 அன்று. அதற்கு அடுத்தபடியாக மீன ராசியிலே செவ்வாய் வக்ரம் பெற்றிருக்கிறவர் சனியுடைய பார்வை பெற்று வக்ரமாக இருக்கின்ற நிலையிலே நவம்பர் மாதம் 14 தேதி அன்று செவ்வாயும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இவ்வாறு இந்த மாதத்தில் 4 பெயர்ச்சிகள், சூரியன், சுக்கிரன், குரு, புதன், இத்தகைய பெயர்ச்சிகள் இருக்கின்றது. இவையே இந்த மாதம் கிரக நிலைகளுக்குரிய பெயர்ச்சிகள். இவற்றை நாம் இப்பொழுது கண்டோம். இனி நாம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக தற்பொழுது நாம் காணலாம். தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாத கோச்சார பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலம் கொடுக்கின்ற அமைப்பு புதன் பகவான் மிகவும் சிறப்பாக இருக்கின்ற நிலை. புதனாகப்பட்டவர் தற்பொழுது இந்த நவம்பர் மாதத்திலே ராசியிலே 28 தேதி வரை அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக புதன் தனித்து ராசியிலே அமர்வது சிறப்பல்ல. அதாவது 1 இடத்திலே புதன் அமர்வது சிறப்பல்ல. இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனோடு 16 தேதி வரை சேர்க்கை பெறுகிறார்.
அதன் பிறகு ராசியாதிபதியான சுக்கரனோடு சேர்க்கப் பெறுகிறார். இந்த நவம்பர் மாதத்தில் சுக்கரன் 12 இடத்திலே 17 தேதி வரை இருக்கிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக 12 சுக்கரன் இருப்பது யோகமே. இருப்பினும் அவர் உங்களுக்கு ராசியாதிபதி, 12 வரையத்திலே அமர்கின்ற நிலை. கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை. அசுப செலவுகளாக இருக்குமா சுப செலவுகளாக இருக்குமா என்று பார்க்கின்ற பொழுது அசுப செலவுகள் நிச்சயம் இல்லை, சுப செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும். புதிய காரியங்கள் ஈடுபடுவதற்குரிய ஒரு சாதகமான சூழ்நிலையிலே அதற்கான ஒரு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு, தொழில் வியாபார அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு முதலீடுகள் போன்றவற்றுக்கான ஒரு எண்ணம், அதே சமயத்தில் அதற்குரிய முயற்சி போன்றவைகள் இந்த மாதத்தில் இருக்கும். எனவே அதற்குரிய செலவுகளாகவே இத்தகைய செலவுகள் இருக்கும். ஆனால் ராசியாதிபதியான சுக்கர பகவான் 17 தேதி அன்று ராசிக்கு வந்து புதனுடைய சேர்க்கை பெறுவது மிக சிறப்பாக இருக்கும். எனவே மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சுக்கரன் புதன் 17 தேதி வரை பரிவர்த்தனை பெறுகின்றார்கள். சுக்கரன் புதனுடைய வீட்டிலும் புதனோ சுக்கரனுடைய வீட்டிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலும் 17 தேதி வரை அந்த நிலை தொடர்கின்றது. அதன் பிறகு ராசியிலே சுக்கரன் புதன் சேர்க்கை. புதன் உங்களுடைய துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி, யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் அவ்வாறு இப்பொழுது ராசியிலே அமர்கின்ற இந்த மாதம் 28 தேதி வரை சிறப்புகள் இருக்கின்றன. அதன் பிறகு 2 இடத்துக்கு பெயர்ச்சியாகி பகை வீட்டில் அமர்கின்றார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். அவை நாம் டிசம்பர் மாத கோச்சார பலன்கள் பார்க்கின்ற பொழுது விவரிக்கின்றேன். எனவே இந்த மாதம் புதன் சிறப்பை தருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. எனவே சுப்பிரபாதத்தை தினந்தோறும் கேட்கின்ற பொழுது புதன் பகவானுடைய பலம் உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் போன்றவற்றை கொடுக்கும். பாக்கிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். தொழில் வியாபார உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் உடல்நல ஆரோக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் போன்றவைகள் கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அடுத்தபடியாக சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம் என்று பார்த்தால் அது செவ்வாய். 6 அமர்ந்திருக்கின்ற நிலை பலம். பொதுவாக 6 இடத்திலே அசுப கிரகங்கள் இருந்தால் வெற்றிகளை கொடுப்பார்கள் என்றால் இவற்றிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது தைரியமான வெற்றிகளை கொடுப்பார். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, அவற்றை எல்லாம் செய்து காட்டிவிட முடியும் என்கின்ற அமைப்பு இருக்கும். தைரியத்தோடு முயற்சிகள் அவற்றிலே வெற்றிகள் பெறுவீர்கள். இவை செவ்வாயோடைய நற்பலன்கள் என்றால் ராசிக்கு 7 இடத்துக்குரிய களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதி, கணவன் மனைவி உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயால் தான் இருக்கின்றது. அவர் தன் வீட்டுக்கு 12 அமர்ந்திருக்கின்றார். சனியோடைய பார்வையை பெறுகின்றார். எனவே கணவன் மனைவி உறவிலே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும், அவையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். காரணம் செவ்வாய் 6 அமர்கின்ற பொழுது சனி பார்வையை பெறுகின்ற நிலை, அவர் வக்ரமாக 14 தேதி வரை இருக்கின்ற அமைப்பு, மேலும் தன்னுடைய 8 பார்வையாக துலாம் ராசி உங்கள் ராசியை பார்க்கிறார். 7 பார்வையாக செவ்வாய் ராசியாதிபதியான சுக்கரனை 17 தேதி வரை பார்க்கிறார். அதன் பிறகு சுக்கரன் ராசிக்கு வந்தாலும் அவருடைய செவ்வாயுடைய பார்வை சுக்கரன் மீது இருக்கின்றது. எனவே இந்த மாதம் முழுவதும் சுக்கரனுடைய சுக்கரனுக்கு செவ்வாயுடைய பார்வை ஏற்படுகிறது. செவ்வாய் என்பவர் வெற்றி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அவர் ஒரு அவசரமாக எந்த ஒரு செயலையும் மிக வேகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு வேலை முடியவில்லை என்றால் உடனே வாக்குவாதம் செய்து விடுவீர்கள், அதற்காக விதனாவாதமும் செய்வீர்கள். மற்றவர்கள் செய்கின்ற தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர் தான் செவ்வாய் என்றால் அது தவறில்லை. ஆனால் அதே சமயத்தில் தனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தலையிடக்கூடிய விஷயம், அதாவது உங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை, மற்றவர்கள் பிரச்சனையாக இருக்கும், ஆனால் அதற்காகவே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துவீர்கள். முடிந்தவரை அவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நவீன உலகத்தில், இந்த கலியுலகத்தில் மற்றவர்கள் பிரச்சனைக்கும் நாம் தேவையில்லாமல் தலையிட்டு வாக்குவாதமோ விதண்டாவாதமோ செய்தோம் என்றால் பிரச்சனையும் வந்து மட்டுமல்லாமல் பகையும் ஏற்படுகிறது. அவை குணத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். மற்றபடி 2 கேதுவும் 8 ராகவும் இருக்கின்ற அமைப்பும் அவ்வாறே. 2 இடம் வாக்குஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். கேது ஒரு குழப்பவாதி, ராகுவோ ஒரு பச்சோந்தியாகப்பட்டவர். எங்கு இருக்கின்றார்களோ அதை கேட்டார்போல் செய்யக்கூடியவர்கள். இத்தகைய கேது ராகு, கேது 2, ராகு 8, அதனால் என்ன பிரச்சனைகள், என்ன சூழ்நிலைகள் இருக்கும்? பொதுவாக விருச்சக கேது ரிஷபராகு பாதிப்புகளை பெரிய அளவில் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்த வீடு விருச்சகம் மற்றும் ரிஷபம்.
கேதுவுக்கு விருச்சகம் மிகவும் உகந்த இடம், ராகுவுக்கும் ரிஷபம் உகந்த இடம். இருந்தாலும் பார்த்தைகளிலே சற்று தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பெரிய விஷயமாக மனதிலே அது எண்ணத்தை இருக்கும். அவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இது இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் என்று ஒரு விதமான பெரிய பெரிய அளவிலே அதை பற்றி சிந்திப்பீர்கள். சின்ன விஷயமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பெரிதாக சிந்திக்கக்கூடிய மனநிலை கேது கொடுப்பார். அவையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு. மேலும் இந்த மாதத்தில் பெயர்ச்சிகளிலே நான் கூறியிருக்கின்றேன். சூரியன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றவர் உங்களுக்கு 16ஆம் தேதி முதல் 2ஆம் இடம் என்கின்ற வாக்குஸ்தானத்துக்கு சென்று கேதுவோடைய சேர்க்கையை பெறுகிறார். பொதுவாக சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், அவர் கேதுவோடையோ ராகுவோடையோ சேர்க்கை பெறுகின்ற நிலைத்தான் கிரகண நிலை. சூரியன் ராகுவோடு சேர்கின்ற பொழுது சந்திரன் எதிர்ப்புகமோ அல்லது சந்திரனும் சூரியனோடு சேர்க்கின்ற பொழுதுதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவைகள் ஏற்படும். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்திலே அவை உங்களுக்கு சூரியன் ராகு கேதுவோடு சேர்க்கை பெறுவதும் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இவற்றுக்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது குரு பெயர்ச்சி. குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறது. பொதுவாக குருவாகப்பட்டவர் உங்கள் ராசியாதிபதியான சுக்கரனுக்கு பகை கொண்டவர். அவர் 3ஆம் இடத்தில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பகை கொண்டவர் மிகவும் பலமாக இருந்த நிலையிலே அவர் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி என்று 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி மகரத்திலே நீச்சம் பெறுவார். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் கொண்ட கிரகங்கள் யார் என்றால் 1, 5, 9 திரிகோணாதிபதிகள். இவற்றில் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்குரியவர் யோகாதிபதிகள், ராசிக்குரியவர் 1க்குரியவர் ராசியாதிபதி அல்லது லக்னாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது சனி மற்றும் புதன் உங்களுக்கு யோகாதிபதிகள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 3, 6, 8, 12 போன்ற இடத்திற்கு அதிபதி பகை கொண்டவர். ஆகையால் துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்துக்குரியவர் குரு பகை கொண்டவர். அவர் பலமாக இருக்கக்கூடாது. இதுவரை அவர் 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று பலமாக இருந்தார். ராசியாதிபதியை விட பகை கொண்டவர் ஆட்சி பெற்று பலமாக இருந்தார். சுக்கரனோ ஒரு மாதக்கோள் அல்லவா, அவர் ரிஷபத்திலோ அல்லது துலாமில் அமர்கின்ற பொழுது ஆட்சி பெறுவார். ஆனால் அவர் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகின்ற பொழுது 8ஆம் இடமாகிவிடும். ராசியிலே அமர்கிறது தற்பொழுதுதான் வரப்போகிறார் 17ஆம் தேதி முதல். ஆகையால் குரு என்கின்றவர் பகை கொண்டவர் பலமாக இருந்த நிலை மாறப்போகின்றது. அவை நன்மையே. 4ஆம் இடமும் குருவுக்கு ஒரு நல்ல இடம் அல்ல, உகந்த இடம் அல்ல. சுகஸ்தானத்திலே போய் அமர்கிறார். ஆனால் அவர் அந்த இடத்தில் நீச்சம் பெறுகிறார். சனியோடு சேர்க்கை பெறுவது குரு நீச்சபங்கம் அடைகிறார் என்றாலும் சனி குரு சேர்க்கை என்பது வருகின்ற பொழுது சனிக்குத்தான் அந்த நல்ல பலன்கள் ஏற்படும். குரு பலம் இழந்து விடுவார். சனி அவர் குருவுடைய நல்ல விஷயங்களை நல்ல அவருடைய காரகத்துவங்கள் என்று இருக்கின்றது. குரு என்று ஒரு இயற்கை சுபர். அவருடைய நல்ல விஷயங்களை சனி எடுத்து தன் வாயிலாக சனி அந்த பலன்களை செய்வார். அதை பார்க்கின்ற பொழுது அர்த்தாசிரம சந்திரன் அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி குருவோடு சனி சேர்க்கை பெறுகின்ற இந்த நிலை யோகாதிபதி 4ஆம் இடத்துக்கும் மற்றும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் குரு பகவானோடு சேர்க்கை பெறுகின்ற நிலை சனியோடைய யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் மாறும். இவை நன்மையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக. ஏனெனில் 4ஆம் இடம் என்பது அர்த்தாசிரம சனி அவ்வாறு கெடுபலங்கள் செய்ய வேண்டிய நிலை மாறி குருவோடு சேர்க்கை பெறுவதனால் 4ஆம் இடத்துக்குரிய காரகத்துவங்கள் அதாவது அந்த இடத்துக்குரிய பலன்கள் அந்த இடத்துக்குரிய ஆதிபத்திய பலன்கள் போன்றவைகள் அதிகரிக்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு மனை வாகனஸ்தானம். அவ்வாறு உடல்நலத்தில் பாதிப்புகள் இருந்து வந்த நிலை மாறும். நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். உடல்நலத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மறையும். அதன் பிறகு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு சேர்க்கைகள் இருக்கும். சனியுடைய பார்வை இனி வந்து ஒரு நல்ல பார்வையாக இருக்கும். சனி பார்வை கெடுதல். ஆனால் குருவோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை போல் சனியுடைய பார்வையும் சற்று சிறப்பான பார்வையாக உங்களுக்கு இருக்கும். அவ்வாறு சனி 3ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் உங்கள் ராசிக்கு ராசியை பார்க்கின்ற நிலை அதாவது சனியுடைய 10ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார்,
மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார். ஆறாம் இடத்தை பார்க்கின்ற நிலையில் எதிரிகளுடைய ஆதிக்கங்கள் கட்டுக்குள் இருக்கும். எவரும் மறைமுகமாக இருந்து மறைந்து கொண்டு பேசி வந்த நிலையெல்லாம் மாறி தற்பொழுது அத்தகைய ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இல்லாதவாறு இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நவம்பர் மாதத்திலே நன்மையும் தீமையும் கலந்த அமைப்பாகவே இருக்கின்றது. நான் கூறியவாறு நீங்கள் சுப்ரபாதத்தை தொடர்ந்து கேட்டு வருவது நல்லது. ஆண்டுகோள்களை பொறுத்தவரை சனியும் குருவும் சேர்க்கப்பெற்ற பிறகு சனியோடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இவையெல்லாம் கோச்சார ரீதியாக ஒரு 30% தான் அவர் ராசிக்குரிய பலன்கள். உங்களுடைய தசாபுத்தி யந்திரங்கள் தான் முழுமையான நற்பலன்களை தெரிவிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள் என்றால், சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் தசை உங்களுக்கு பிறப்பு தசை. அதற்கு செவ்வாய் தசைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்றால் ராகு தசை 18 வருடம், குரு தசை ஒரு 16 வருடம். எனவே உங்களுடைய வாலிப பருவம், இளமை பருவம், இந்த வருடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை தான் நடக்கும். ஒரு 22 வயதுக்கு பிறகு அல்லது 20 வயதுக்கு பிறகு உங்களுக்கு குரு தசை ஆரம்பித்துவிடும். 36 வயது வரை குரு தசை தான். குரு என்பவர் உங்களுடைய ஜாதக ரீதியாக எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 20-36 வயதுக்குள் இருக்கின்ற அன்பர்கள். அதன் பிறகு என்று பார்த்தீங்கன்னா சனி தசை. எனவே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் இருவர், ஒருவர் குரு என்றால் இன்னொருவர் சனி. ஒரு முக்கியமான 50 வயது வரை இவர்களுடைய தசை 50 இல்லை, சனியுடைய தசை என்று பார்த்தால் 19 வருடம். எனவே ஒரு 20 வயதில் உங்களுக்கு குரு தசை ஆரம்பிக்கிறதுனால் 36 வயது வரை குரு தசை. அதன் பிறகு ஒரு 19 வருடம், 46-55 வயது வரை உங்களுக்கு சனி தசை தான் நடக்கும். எனவே இந்த இருவரும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள். எனவே துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் குரு தசை நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சனி தசை நடந்து கொண்டாலும் சரி, வேலன் மற்றும் சனி அசைவ உணவு சாப்பிடவே கூடாது. இது துலாம் ராசியில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் பொருந்தும். வேலன் மற்றும் சனி அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. குருமார்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது துலாம் ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அவை காகபூஜென்ற சித்தரை மனதார வணங்கும் பொழுது துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கும். காக வடிவத்தில் வழக்கத்தை வளர்ந்த சித்தர் புஜண்டர், அவ்வாறு அவர் வணங்குவதும் நல்லது கொடுக்கும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிறப்பு தசையே ராகு தசை. ஆக ராகு தசை என்பது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று சுவாதியிலே வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்சம் ஒரு 10 வருடம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அடுத்த அடுத்தது உங்களுக்கு குரு தசை ஒரு 16 வருடம். ஆக 26-30 வயதுக்கு பிறகு உங்களுக்கு சனி தசை தான். வாழ்க்கையில் உங்களுக்கு மிக முக்கியமானவர்கள் சனி மற்றும் புதன். சனி தசை, அதுக்கு அடுத்தது புதன் தசை. இந்த இருவர் எப்படி இருக்கார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய ஜாதகத்தை ஒருவர் புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டாலே, அதற்குரிய உண்மையான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே அதுக்கேற்றவாறு உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்ல முடியும். இதை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். எனவே நீங்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை பார்த்து புத்தி என்று என்னவென்று பார்த்து கொள்வது நல்லது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், சனி, குரு, ராகு, கேது இவரெல்லாம் சிறப்பாக இல்லையே என்று அதற்காக வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வந்து தோல்வியாகவே இருக்குமா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் கிடையாது. ஆகையால் நீங்கள் என்ன தசை நடக்கிறது, புத்தி நடக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிறப்பு தசையே குரு தசை. அதன் பிறகு சனி, புதன், கேது, சுக்கரன் இவர்களெல்லாம் உங்களுக்கு லக்னத்து ராசிக்கு யோகாதிபதி. சனி யோகாதிபதி, புதன் யோகாதிபதி, கேது மட்டும் எவ்வாறு இருக்கிறார் என்பது ஜாதகத்தை பார்த்தால்தான். சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி, இவர்கள் ராசியாதிபதி, சுக்கரன் உங்களுக்கு ராசியாதிபதி. இவர்களெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன்களை சொல்லுவார்கள். விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறக்கின்றவர்கள் உண்மையிலேயே நல்ல பாக்கியசாலி. ஏனென்றால் இவர்கள் தசையெல்லாம் வாழ்க்கையில் வருகின்றது, மிக நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய தசை. ஆனால் உங்கள் லக்னத்தின் மூலமாக எப்படி இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனவே கோச்சார ரீதியாக இந்த மாதத்தை பொறுத்தவரை நன்மை தீமை இருக்கிறது என்றாலும் ஜாதகம் நன்றாக இருந்தால் இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ள வேண்டியதே இல்லை. சுக்கரதசை நடக்கிறதாக என்றால் மிக சிறந்ததாகவே உங்களுக்கு இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது தற்பொழுது துறை ரீதியாக எப்படி இருக்கு? தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு, தொழில் வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் 10ஆம் இடத்துக்குரிய சந்திரன் அவர் ஒரு நாள் கூர் அப்பொழுது சந்திராசிரமம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் துலாம் ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு 2 முறை சந்திராசிரமம் வருகின்றது. அதாவது 2/11/2020, 3/40 அதிகாலை, அதன் பிறகு 4/11/2020, மதியம் 3/44, இதுவரை ஒரு முதல் சந்திராசிரமம். அதாவது 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி நவம்பர் வரை, நவம்பர் 2 முதல் நவம்பர் 4 வரை முதல் சந்திராஷ்டமம். அதற்கு அடுத்த சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் 29 காலை 10 மணி முதல், அது டிசம்பர் 1
காலை 9 மணி வரை இருக்கின்றது. எனவே இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சூரிய கிரகணம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு அந்த கிரகண நிலையும் வருகின்றது, மகர நிலை வருகின்ற நிலையும் இருக்கின்றது. இவையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியாதிபதியான புதன் ராசியிலே இருக்கின்றார். ஆகையால் சனியை பற்றியோ குருவை பற்றியோ ராகுகேது பற்றியோ பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் பாக்கியாதிபதி ராசியிலே இருக்கின்றதும் சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுகின்ற ராசியாதிபதியோடு பரிவர்த்தனை பெறுவதும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாகவே தனலாபம் தனயோகம் இருக்கும். எதிரிகளுடைய ஆதிக்கங்கள் இல்லாத நிலை. 6இல் இருக்கின்ற செவ்வாயால் வெற்றிகள் இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு நன்மையான மாதமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று எவற்றிலும் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். ராசியாதிபதியும் ராசியையும் சுக்கரன் பார்க்கின்றது, செவ்வாய் பார்க்கின்ற நிலை. சற்று தேவையில்லாத விஷயங்களிலே வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்திலே தலையிடுவது இந்த மாதத்தில் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு எதையென்றால் உத்தியோகத்தில் இருக்கின்ற நீங்கள் எதையும் சீர்தூக்கி பார்த்து நடைபெறக்கூடியவர்கள், நல்லது எது கெட்டது எது என்று சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், கெட்டது என்று பிரிந்துவிட்டால் அதை ஒதுக்கி விடுவதிலே நீங்கள் மிக சிறந்தவர்கள். யாருக்கும் எப்பொழுதும் அதற்காக பயப்பட மாட்டீர்கள். இவர் நமக்கு சரி வரமாட்டார், நமக்கு விரும்ப எனக்கு இவரை பிடிக்கவில்லை என்று முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அவரிடம் எப்பொழுதும் நீங்கள் சமரசமே ஆக மாட்டீர்கள். எனவே இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் பொறுமை வேண்டும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் இந்த மாதம் நிறைய விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நண்பர்களே. அவ்வாறு சற்று கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் தவறல்ல, குடும்பம் என்றால் இவ்வாறு தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை திருமணமானவர்கள் சற்று பொறுமையும் நிதானமும் செயல்படுவது. நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தால் அங்கேயும் சற்று சில சில பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் இவையெல்லாம் சமாளிக்கக்கூடியது தான் சுப்பிரபாதத்தை கூறியிருக்கின்றேன். இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று பொறுமை நிதானம் வேண்டும். திருமணமான பெண்களுக்கு இவ்வாறு இருக்கின்றால் திருமணமாகாத பெண்களுக்கு அர்த்தாசிரம சனி, அதுவும் இல்லாமல் குருவும் சரியில்லை குருபலமும் இல்லை, திருமணத்துக்கான முயற்சியிலே தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்பது ஒரு புறம். ஜாதகம்தான் முழுமையாக அவற்றை பார்ப்பது போலும் தெரிய வரும். இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வேலை பார்ப்பவராக இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது நிந்தித்து அவசரம் இல்லாமல் அவசரப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசித்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த மாதம் நன்மைகள் இருக்கின்றன. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சற்று ஒரு பொறுமையில்லாத ஒரு மாதமாகவும் அவசரமான ஒரு மாதமாகவும் உழைப்பு உழைப்பு வேலை வேலை என்று உங்களுடைய ஒரு உற்சாகமான மனநிலை உறைந்து சற்று ஒரு பொறுமை இல்லாத ஒரு நிலையாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் சற்று கடினமான மாதமே இந்த மாதம். எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். கலைத்துறை ஒரு மிகப்பெரிய துறை, பெரிய பண முதலீடு செய்யக்கூடிய துறை. அவற்றிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறு சிறு உரசல்கள் சிறு சிறு கடின உழைப்பு கொடுத்தும் அதற்குரிய ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை இவையெல்லாம் ஏற்படும். இருந்தாலும் இந்த மாதம் இவையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் புதன் பகவான் அருள் பாவிப்பார். மாணவ கண்மணிகளே, உங்களுக்கு நேரம் இருக்கின்றது ஆலயம் செல்வதற்கு. தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை கல்வியிலே சிறு சிறு மனநாட்டம் அது எந்த நாட்டம் இல்லாமல் இருக்கும். எனவே இந்த மாதம் சற்று பொறுமையும் நிதானமும் கல்வியிலே நாட்டத்தை கொடுக்க அனுமனை தினந்தோறும் அவர் கெட்டியாகி பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு இருந்தீர்கள் என்றால் இந்த மாதம் நன்மையாக இருக்கும். விவசாயத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாகவே இருக்கும். செவ்வாய் நிலம் வீடு நிலம் மனை குவிக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகையால் அவர் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகையால் இந்த மாதத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகள் இருக்கின்றன. இவையே துலாம் ராசி அன்பர்களுக்கான இந்த மாதத்துக்குரிய பலன்கள். இவையெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் தான் நண்பர்களே. உங்களுடைய ஜனன ஜாதகம் தான் மிகவும் முக்கியம். அவை தற்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வது நல்லது. மற்றபடி இந்த மாதம் 2 சந்திராஷ்டமம் வேறு வருகின்றது. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நன்றாகவே அவங்களுக்கும் உங்களுடைய பித்ருக்களையும் உங்களுடைய குருமார்களையும் சித்தர்மார்களையும் மனதார வணங்கி வாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையான மாதமாக இருக்கும். மகிழ்ச்சி. இதுவரை நாம் பார்த்தது உங்கள் ராசிக்கான நவம்பர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு கோச்சார ரீதியாக 30-40% பலன்கள் தான். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையான பலன்கள் அறிய வரும். ஆனாலும் இந்த நவம்பர் மாத பலன்கள் நான் கூறிய வழிபாட்டு முறைகளையும் தொடர்ந்து செய்து வாருங்கள். நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கும். நான் வணங்கும் பித்ருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜெண்டர் சித்தரும் கருவூரார் சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான்
உங்கள் அனைவருக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.